الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قال تعالى ايلا سارعوا الى مغفرة من ربكم وجنة ارضها السماوات والارض اعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والقاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழி நடந்த வழி நடக்கக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நபர்களின் மீதும் நின்று நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் துவக்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களும் குரோதமான செயல்பாடுகளும் இந்தியா மாத்திரமல்லாது உலக நாடுகள் முழுவதிலேயும் அரங்கேறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ அங்கே எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியை தொலைத்து விட்டவர்களாக வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, எந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்க்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் வெறுக்கப்படுகிறார்களோ, அந்த இடத்திலே இஸ்லாம் பரவுவதற்குண்டான வழிவகையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகான முறையிலே ஏற்படுத்தி தருகிறான். அந்த அடிப்படையில் சமூக வலைதளங்களில் சமீப காலத்தில் வந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், எந்த இஸ்லாத்திற்கு உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி என்று கருதக்கூடிய ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் அது அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடும் கிடையாது. அங்கேதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் வெறுப்பு பேச்சுகளும் அதிகமாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். அந்த அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், உலக நாடுகள் முழுவதும் அந்த சம்பவத்தை பார்த்து இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த சம்பவம் அமைந்திருந்தது. என்ன, சமீபத்தில் பீட்சா தொழிலாளி சலாவுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞரை ஒரு கொள்ளைக்கார கும்பல் என்ன செய்கிறது, கொலை செய்கிறது. கொலை செய்து அவரிடத்தில் இருக்கிற அந்த பணங்களை எல்லாம் பிடுங்கி செல்கிறது. அவருடைய தந்தை ஒரு முஸ்லீம் கோர்ட்டில் போய் நிற்கிறார், வாதாடுகிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, குற்றவாளிகளும் பிடிக்கப்படுறாங்க. பிடிக்கப்பட்டு நீதிபதிக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறார். ஒரு பக்கம் பிள்ளையை இழந்த ஒரு மனம் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. குற்றவாளியின் குற்றவாளி குண்டிலே நின்று கொண்டிருக்கிறார். நீதிபதியிடத்திலே தன்னுடைய பிள்ளையை இழந்த தந்தை கேட்கிறார், என்னுடைய பிள்ளையை கொன்றவன் யார் என்று கேட்கிறார். நீதிபதியும் அவரை குற்றவாளியை கை காட்டிய உடனே, நாமாக இருந்திருந்தால் அந்த இடத்திலே அவனிடத்தில் சென்று மண்ணை எள்ளி வாரி தூவி நீ நாசமா போயிருவ, நீ நல்லா இருப்பியா என்ற வாசகத்தால் பேசியிருப்போம். ஆனால் அங்கே அவர் செய்த காரியம் இருக்கிறதே அதுதான், எங்கே இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறதோ அங்கே இஸ்லாம் பரவுவதற்குண்டான வழிவகையாக அமைந்தது. அந்த குற்றவாளியிடத்திலே போய் அவரை கட்டி அணைத்து, நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அமைதியைத்தான் போதிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.
இதை பார்த்த இந்த வார்த்தையை கேட்ட அந்த குற்றவாளி என்ன செய்கிறான் என்று சொன்னால் கண்கலங்கி அழுகிறார். இவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட அந்த நீதிமன்றத்திலிருந்து அத்துணை பேர்களும் கண்கலங்கி போனார்கள் என்கிற நெகிழ்ச்சியான சம்பவத்தை சமீபத்தில் அமெரிக்காவிலே நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மன்னிக்கிற பண்பு இருக்கிறதே இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த அம்சமாகவே இருக்க வேண்டும் என்பதை அழகான முறையிலே நமக்கு போதித்து தருகிறது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தனது திருமறையிலே அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான். ஏன் பல பேர்களிடத்தில் இந்த மன்னிக்கிற பண்பு இல்லாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வெறுப்புகள் அதிகமாகிறது. பல பேர்களிடத்தில் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து போகாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு குரோதங்கள் அதிகமாகிறது. பல பேர்களிடத்தில் மன்னிக்கிற பண்பு அறவே இல்லாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு அழகாக சொல்லித் தருகிறான். இரையச்சவாதிகளுக்குரிய பண்பு என்ன தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, அவர்கள் ஏழ்மையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்கள். பணம் அதிகமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் செலவழிப்பார்கள். வகாலிமீனல் கைல, கோபத்தை அவர்கள் வென்று விழுங்குவார்கள். மக்களை மன்னித்து பழகுவார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லவர்களைத்தான் விரும்புகிறான், அவர்களை காதலிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான். மன்னிக்கிற மனப்பான்மை யாரிடத்தில் இருக்கிறதோ, மன்னிக்கிற குணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் யார் பெற்றிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் பல நல்லவர்கள் உருவாவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். மற்றவர்களுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளையை இழந்த அந்த மனம் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னதனுடைய விளைவு, கொலை செய்த அந்த கொலை வெறியன் நாளை இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது ஒரு அடித்தளமாக அமைந்தது. எந்த அமெரிக்காவில் இஸ்லாத்திற்கு எதிரான பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருக்கிறதோ, இந்த சம்பவத்தை பார்த்த அந்த நாட்டு மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அது ஒரு வழிவகையாக இருக்கும். நம்முடைய மார்க்கம் மன்னிக்கிற பண்பை பற்றி, ஏண்டா யாருமே மலக்கு கிடையாது, மலக்குகள் தான் தவறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அத்துணை பேர்களுமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டாங்க, குல்லுபனி ஆதம் யுஹ்திவு பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் அத்துணை நபர்களும் இரவு பகலாக தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறு இன்னொரு மனிதனின் மீது நிகழும் பொழுது அதை மன்னிக்கக்கூடியவன் தான் சரியான மனிதன் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. பழிவாங்குவதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பேசுது தெரியுமா? அஸ்ஸின்னு பிஸ்ஸின், பல்லுக்கு பல்லை நீங்கள் பழிவாங்கலாம். அல் ஐனு பில் ஐன், கண்ணுக்கு கண்ணை நீங்கள் பழிவாங்கலாம். அல் ஒதுனு பில் ஒதுன், உங்களுக்கு ஒரு காதை ஒருத்தன் ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டா நீங்கள் அதே அளவுக்கு டேமேஜ் பண்ணலாம். எந்த அளவிற்கு நீங்கள் வரம்பு மீறீர்களோ, மிஸ்லுமா அத்ததோ, அதே அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு அடுத்ததாக சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் மன்னித்தால் அதுவே உங்களுக்கு சிறந்தது. உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுதான் சிறந்தது என்று நம்முடைய மார்க்கம் அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல இடங்களிலே இந்த பண்பை நீங்கள் அவரிடத்தில் அழகாக பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நக்கசத் சதகத்தும் மிம்மாலின், தர்மங்களை நீங்கள் அள்ளி வழங்குவதால் உங்களுக்கு செல்வம் குறைந்து போவது கிடையாது. ஒமா ஜாதல்லாஹு அப்தன் பியாஃபுவின் இல்லா இஸ்ஸன், ஒரு மனிதன் ஒரு சரியான முஸ்லிம் அல்லாஹுடைய அடியான் மன்னிப்பை கையில் எடுப்பதனால் அவன் இறங்கி போவது கிடையாது. ஒமன் தவாலில்லா, அல்லாஹுக்காக யார் இறங்கி போகிறாரோ, அல்லாவிற்காக யார் பொறுத்து போகிறாரோ, பெருந்தன்மையை மேற்கொள்கிறாரோ, இல்லா ரஃபாஹுல்லா, அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் விடவே மாட்டான் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் பல கோடி முஸ்லிம்களுக்கு தலைவராக திகழ்கிறார்கள் என்று சொன்னால், முன்னோடியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அழகான பண்புதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட, உம்முல் முஃமினீனே, மூமீன்களின் தாயாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்த சிறந்த பண்பு என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான குலுக்கு ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது.
மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரத்திலும் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாகவும் இல்லை, மற்றவர்களை கெட்ட வார்த்தை பேச சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தது கிடையாது. மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாஃபன் ஃபில் அஸ்வாக், அல்லாஹ்வுடைய தூதர் தெருக்களில் நின்று சத்தமாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரருடைய பண்பை பற்றி மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கிறார்கள், அல் ஜஸாஉ ஸய்யது அஸ்ஸய்யா லா யஜ்ஸி. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்க மாட்டார்கள், ஒரு தீமைக்கு இன்னொரு தீமைதான் தீர்வு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்ததே கிடையாது. ஒருத்தர் அடிச்சிட்டான், திருப்பி அடிக்கிறது தான் தீர்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். வலாக்கின் என்றாலும் யாஃபு வல் யஸ்பாஹு, மன்னித்து விடுவார்கள், பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன, சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம் சாக்கடை சண்டை. ஒரு குப்பை கூட்டும் பொழுது குப்பை அடுத்தவங்க வீட்டு வாசலில் லேசாக போயிடுச்சு. அந்த வீட்டுக்காரவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஏன் வீட்டிலே குப்பை போட்டியா, தெரியாமல் வந்து உளுந்திருச்சு, மன்னித்து விட்டு பெருந்தன்மையாக நடந்து போகலாம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, நம்முடைய உலக மக்களுக்கு மத்தியில் சுவத்தில் இருக்கிற சாணியெல்லாம் இழுத்து அவங்க வீட்டு பக்கம் போடுறது. அவங்க சும்மா இருப்பாங்களா, சாக்கடை அள்ளி இந்த அம்மா வீட்டு வாசலில் ஊத்த, அவங்க சாக்கடை அள்ளி அந்த அம்மா வீட்டு வாசலில் ஊத்த, இப்படியே ஏரியாவே நாரக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு உலகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், பழி வாங்குதல்களால் கொலைகளும் கொள்ளைகளும் இன்றைக்கு அதிகமாகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அழகான தீர்வை நமக்கு சொல்லித்தருகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எடுத்து பாருமா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அடி வாங்கினார்கள், ஊரை விட்டே விரட்டப்பட்டார்கள், கெட்ட வார்த்தைகளால் திட்டப்பட்டார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டார்கள், பல விமர்சனங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்பட்டார்கள். எல்லா காயங்களையும் உள்ளடக்கி கொண்டு பல வருடங்களுக்கு பின்னால் தன்னுடைய படைபலத்தை கூட்டிக் கொண்டு மக்கா மாநகரே அதிரக்கூடிய அளவிற்கு மக்காவிற்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதரர்கள் வந்தார்கள், சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள், அவர்களை திட்டியவர்கள், ஊரை விட்டு அடித்து விரட்டியவர்கள், வீட்டிற்குள்ளே கதவை பூட்டி கொண்டு கதிகலங்கி போயிருந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினத்தில் நான் உங்களை பழிவாங்க மாட்டேன், உங்களுக்கு மத்தியிலே வரம்பு மீற மாட்டேன், உங்களை மன்னித்து விட்டு விடுகிறேன். இது எப்போ வரும், சாதாரணமாக ஒருவர் நம்மை திட்டி விட்டால் மனம் பொறுக்க மாட்டேதே, ஊரை விட்டே அடித்து விரட்டப்பட்டால், கெட்ட வார்த்தைகளால் திட்டப்பட்டால், சொத்துக்கள் பிடுங்கப்பட்டால், விமர்சிக்கப்பட்டால், அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் தாங்கினார்கள். அவ்வளவு கஷ்டம் கொடுத்த மக்களுக்கு மத்தியிலே நின்று அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தினார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைக்கு நான் உங்களை பழி வாங்க மாட்டேன். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை கிடையாது, ஒரு நபி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி சொன்ன வார்த்தை. யார் அவர், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் எத்தனையோ வரலாறுகளை குர்ஆன்ல சொல்றான், ஆனால் அந்த வரலாறுகளிலே சூப்பர் வரலாறாக அல்லாஹ் சொல்வது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தான். இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன், ஒரு வரலாறு சொல்ல போகிறேன், அது ரொம்ப அழகான வரலாறு. நான் சொன்ன வரலாறுகளிலேயே சூப்பர் வரலாறு இந்த யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு தான். அல்லாஹ் சொல்லுகிறான், தந்தையிடத்தில் பாசத்திற்குரியவர்களாக யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் வளர்கிறார்கள், சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை, குரோதமும் வெறுப்பும் அதிகமாகிறது, கொல்லலாம் என்று நினைக்கிறார்கள், பாவம் கிணற்றில் போட்டு விடலாம் என்று சொல்லி கிணற்றிலே, இருள் சூழ்ந்த கிணற்றிலே சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது தந்தையிடத்தில் இருந்து பிரித்து அந்த பாசத்தை அற்று கிணற்றிற்குள்ளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போடப்படுகிறார்கள், தந்தையை பிரிகிறார்கள், பிரிக்கப்படுகிறார்கள். அங்கேருந்து வியாபார கூட்டம் அவர்களை கையில் எடுக்கிறது, எடுத்து ஈராக்குக்கு செல்கிறார்கள், எகிப்துக்கு செல்கிறார்கள். அங்கே தன்னுடைய வளர்ப்பை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், ஒரு பொருளாதார அமைச்சரினுடைய வீட்டிலே வளர்ந்து வருகிறார்கள். அங்கே ஒரு தவறான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார்கள், பெண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறைக்கு போகிறார்கள். சிறையிலே பல கொடுமைகள், அங்கே பல ஆண்டுகள் தங்குகிறார்கள். தங்கியதற்கு பின்னால் மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தமானவர்கள் என்று நிரூபிக்கிறான். நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால் எந்த பொருளாதார அமைச்சரினுடைய அந்த வீட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வந்து தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளானார்களோ
அதே பொருளாதார அமைச்சராகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை பார்த்தீர்களா? எந்த சகோதரர்களால் தான் வெறுக்கப்பட்டோமோ அதே சகோதரர்கள் தன்னிடத்தில் கையேந்தி வரக்கூடிய நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குகிறான். சகோதரர்கள் வருகிறார்கள், வந்து பொருளாதாரம் தேடி வருகிறார்கள், உணவு தேடி வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டு தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய நெருங்கிய பாசத்திற்குரிய தன்னுடைய சகோதரர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் பல செயல்களை அங்கே அரங்கேற்றுகிறார்கள், ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் முன்னால் நிற்கிறார்கள். பொருளாதார அமைச்சர் என்கிற பீடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், பல ஆண்டுகளுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அடையாளம் தெரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, யூசுப் என்று உங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தாரே, அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பொழுது அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, அந்த யூசுப் நீதான் யூசுஃபா என்று கேட்டாங்க. கேட்ட உடனே ஆடி போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னார்கள், ஆனா யூசுப் வஹாதாஹி, நான் தான் நீங்கள் கிணற்றில் தூக்கி போட்ட யூசுப். என்னுடைய தந்தையிடத்தில் இருந்து என்னை பிரித்தீர்களே, அப்படிப்பட்ட யூசுப். நீங்கள் பிரித்ததன் காரணமாக பல ஆண்டுகள் சிறையில் வாடிய யூசுப். ஆனாலும் லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைக்கு நான் உங்களை பழிவாங்க மாட்டேன், உங்களை மன்னித்து விட்டு விடுகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? நம்முடைய சமுதாயத்து மக்களுக்கு மத்தியில் நிலைமை என்ன? ஒரு பேச்சு முன்ன புண்ண போயிடுச்சு என்று சொன்னால் வருட காலமாக பேசாத நிகழ்வுகள், திருமணத்திற்கு கூப்பிடவில்லை என்று சொன்னால் குரோதங்கள் வெறுப்புகள் அதிகமாகிறது. வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை மன்னிக்கக்கூடிய பண்பை கையாளுவது கிடையாது. குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனை மன்னிக்கக்கூடிய பண்பை யாரும் கையாள்வது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கக்கூடிய இந்த தயால குணத்தை பல இடங்களில் கையாண்டிருக்கிறார்கள். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவிற்கு மன்னிப்பை கையில் எடுத்தார்களே, அவர்களுக்கு கீழ் பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க? அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். எப்படி பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத்திலே வளர்ந்த அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பட்டை திட்டினார்கள் தெரியுமா? பார்க்கிறோம், நபித்தோழர் யமாமா ரலியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் தன்னுடைய தந்தை இழக்கிறார்கள். எப்படி? ஒரு சூழ்ச்சி நடக்கிறது, சைத்தான் தம்முடைய படையை திசை திருப்புகிறான், நம்முடைய படையை சார்ந்தவர்களே நம்முடைய படையை சார்ந்தவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். யமாமா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய தந்தையும் சேர்ந்து இஸ்லாமிய படையில் சண்டை போடுவதற்காக போயிருக்கிறார்கள். சைத்தானுடைய இந்த ஊசலாட்டத்தால் இஸ்லாமிய படையைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய தந்தையை தன்னுடைய கண் முன்னே கொள்வதற்கு போகிறார்கள். எதிரி படை என்று நினைத்து அவர் இங்கேருந்து தன்னுடைய தந்தையை கொள்வதை பார்த்து இங்கிருந்து சத்தம் போடுறார், ஐ அபி ஐ அபி, அவர் என்னுடைய தந்தை, அவரை கொன்று விடாதீர்கள் என்று சொல்றார். காதல கேட்கல, கண் முன்னால் தன்னுடைய தந்தை வெட்டி சாய்க்கப்படுகிறார். சாய்க்கப்பட்ட உடனேயே யமாமா ரலியல்லாஹு அவர்கள் போய் தன்னுடைய தந்தையை வெட்டிய அந்த நபித்தோழர்களை திட்டல, வையல, அதட்டல, சண்டை போடல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. என்ன அர்த்தம்? நானும் உங்களை மன்னித்து விட்டேன், அல்லாஹும் உங்களை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். தந்தையை கண்முன்னே பறிகொடுத்த ஒரு மனிதனுக்கு வாயில் என்னென்ன வார்த்தைகள் இன்றைக்கு உலகத்தில் வரும், எவ்வளவு பெரிய சாபத்தை அந்த மனிதனின் மேல் அள்ளி தெளிப்பார்கள். ஆனால் யமாமா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை இழந்த நேரத்திலும் கூட போய் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்களே, யார் கொடுத்த தர்பியத்? அல்லாஹுடைய தூதரர்கள் கொடுத்த தர்பியத். அல்லாஹுடைய தூதரவர்கள் வார்த்தெடுத்த சமுதாயமாக, உண்மை சமுதாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இருந்தார்களே, அந்த பண்பை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு அமெரிக்காவில் நடந்த அந்த நிகழ்வு பல மக்களை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறது, இஸ்லாத்தின் மேல் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் அப்படி வாழ்ந்தால் இன்றைக்கு இஸ்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, உன்னால் ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவது இருக்கிறது ஹைரும் மின் ஹுமுரின் நாம், சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது. நமக்கு ஒட்டகம்னா அது மேலே சாணி இருக்கும், அது வந்து இப்படியே புழுக்க போடும் சாப்பிடும், அதை அடுத்து கறி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அரபுலகத்தில்
சிகப்பு நிற ஒட்டகம் என்று சொன்னாலே அதனுடைய மவுசே வேற. பயங்கரமான ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக கருதப்பட்ட ஒன்றுதான் சிகப்பு நிற ஒட்டகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னால் உன்னுடைய பண்பால் உன்னுடைய நடத்தையால் ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவது சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த பண்பை இன்றைக்கு நம்ம இடத்துல பார்க்க முடிகிறதா என்று கேட்டால், நம்மில் பலரிடத்தில் அந்த பண்பை என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் தேய்த்து ஒரு பெண்மணி சாப்பாடு கொடுத்தாங்க. நம்மளால் தான் என்ன செஞ்சுருப்போம், ஒரு டயலாக் பேசியிருப்போம். எப்படி பேசியிருப்போம் தெரியுமா, நான் என்னுடைய பகையாளியை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் துரோகியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் ரசூலுல்லாஹ் துரோகியையும் மன்னிச்சாங்க. விஷம் தடவி சாப்பாடு சாப்பிட்றாங்க, விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னு நல்லா தெரியுது. நம்ம என்ன செய்வோம், இவ்வளோ சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, மன்னித்து விட்ட சம்பவங்களை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இந்த குணம் நம்மிடத்தில் இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் இதை கையாண்டால், மற்றவரிடத்தில் பேசும் பொழுது அதை கையாண்டால், இப்படி எல்லா சந்தர்ப்பங்களையும் மன்னிக்கக்கூடிய குணத்தை தன்னகத்தே நாம் வைத்தோம் என்று சொன்னால், பல நல்லவர்கள் உருவாவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எப்படி வரலாறுகளை பார்க்கிறோமா இல்லையா, சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் எதிரியாக இருக்கிறார், இஸ்லாத்திற்கு கடுமையான எதிரி. பின்னால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே இஸ்லாத்தை எந்த அளவுக்கு வெறுத்தாங்கன்னு நமக்கு தெரியுது. ரசூலுல்லா ஒரு குதிரைப்படையை அனுப்புறாங்க, எதிரி படையிலிருந்து சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க பேர் சுமாமா, பிடிச்சிட்டு வர்ற பாடுறாங்க. மதினாவிலே மஸ்ஜிது நபவியில ஒரு தூண்ல கட்டப்படுறாங்க, கைதியாக கட்டப்படுறாங்க. டெய்லி ரசூலுல்லா வர்றாங்க, வந்து சுமாமாட்ட கேட்கறாங்க, யா சுமாமா மா இந்த கயா சுமாமா, சுமாமாவே எப்படி இருக்கிற, உன் கதை என்ன என்று கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி சுமாமா சொல்கிறார். ரசூலுல்லாவும் போயிடுறாங்க. அடுத்தது ரெண்டாவது நாள் வர்றாங்க, யா சுமாமா மா இந்த கயா சுமாமா, சுமாமாவே எப்படி இருக்க, உன் கதை என்ன என்று கேட்குறாங்க. சுமாமா சொல்கிறாரு, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். மூணாவது நாள் இதே வார்த்தையை சொல்கிறாங்க. நாலாவது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்லிக்கு சுமாமா, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னாங்க. பார், இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னிச்சு நீங்கள் போங்க என்று சொன்னாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருமோ தெரியுமா, மூணு நாள் என்னை கட்டி வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி ஏரியாவுக்கு போய் படை. இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு இல்லாதனால்தான் அது ஏரியா சண்டெல்லாம் வருது தெரியுமா. இளைஞர்களுக்கு மத்தியில் அது நிறையா இருக்கும். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சையப்பா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, அதுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் சண்டைகள் முத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய இளைஞரிடத்தில் கூட அந்த மன்னிக்கக்கூடிய பண்பை நம்மால் பார்க்க முடியவில்லை. பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிச்சு விட்டதனுடைய அந்த வெளிக்குணர்வு என்ன தெரியுமா, சுமாமா நேராக தன்னுடைய ஊருக்கு போல, நேராக ஒரு கிணத்துக்கு போகிறாங்க, போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ரசூலாட்ட வர்றாங்க, யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லா, நான் அல்லாஹ்தான் ஒரே இறைவன் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன், முஹம்மதாகிய நீங்கள் என்னுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கலிமா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உம்ரா செய்வதற்குண்டான வழிமுறை எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் மக்காவுக்கு போகிறேன். கற்றுக்கிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய எதிரிகளை சந்திக்கிறார்கள். சந்தித்து சொல்லும் பொழுது சுமாமா அவர்களை பார்த்து அந்த எதிரிகள் கேட்கிறார்கள், என்ன நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியோ என்று கேட்குறாங்க. நான் இஸ்லாத்தை என்னுடைய மதம் மாறவில்லை, நான் என்னுடைய இயற்கை மார்க்கையில் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுமாமா அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நீங்கள் கொடுத்தீங்க, என்னுடைய நாட்டிலிருந்து ஒரு கோதுமை பருக்க கூட உங்களுக்கு வராது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது எது, சுமாமா அவர்கள் இஸ்லாத்தின் மீது இவ்வளவு பெரிய பற்று கொண்டவர்களாக அவர்களை மாற்றியது எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மன்னித்து விட்ட அந்த ஒரே ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தயால குணத்தை பார்த்துதான் அந்த சுமாமா என்கிற ஒரு நபித்தோழர் மாமனிதராக உருவாகினார். அமெரிக்காவில் தன்னுடைய பிள்ளையை கொண்ட ஒருத்தரை மன்னிச்சு விட்டார். விளைவு என்ன ஆகும் தெரியுமா, கொலை செஞ்சவனுடைய மனத்துக்கு இதை விட ஒரு பெரிய தண்டனை தேவையே இல்லை. என்னடா பிள்ளையை கொண்டுட்டோம், சாதாரணமாக வந்து இஸ்லாம் சொல்லிச்சு நம்மளை இப்படி மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரே, அப்படி என்னடா இஸ்லாத்தில் இருக்குது, புரட்டி பார்ப்பார்கள். நம்முடைய நன்னடத்தை, நம்முடைய
அந்த அங்கீகாரத்தை, நம்முடைய நல்ல தரத்தை உயர்த்தி காட்டுவது என்ன தெரியுமா? நம்முடைய அந்த மன்னிக்கிற அந்த பண்பு தான். மற்றவர்கள் நமக்கு நம்முடைய வார்த்தைகளால் செயல்களால் எவ்வளவு பெரிய இன்னல்களை கொடுத்தாலும் கூட அல்லாஹ்விற்காக அதை பொருந்தி போகிற அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை அப்படியே உயர்த்துவான். இல்லா ரஃபா உள்ளா, அல்லாஹ் அவர்களை மன்னித்தே தவிர இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொன்ன காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு சொல்லுகிறான், ஒரு பாவம் நீ செய்தாய் என்று சொன்னால் அந்த பாவம் தான் உனக்கு பரிகாரம். நாளை மறுமையில் அந்த பாவத்திற்கு உண்டான கூலியை நான் தருவேன். யார் மன்னிக்கிற பண்பை கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒரு நல்ல நளினக்கமான ஒரு பண்பை கொண்டிருக்கிறார்களோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வினுடைய கடமை. யார் மன்னிக்கிற பண்பை தன்னுடைய கையில் எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி தருகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் லாலிமுன், பாவிகளை அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்று சொல்லி. அப்ப இந்த பண்பு என்பது ஒரு இஸ்லாமியிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாக இஸ்லாம் சொல்லுகிற ஒரு விஷயம், மன்னிக்கிற குணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர்களை நம்ம பார்க்க முடியுது மன்னிப்பு வந்து கேட்பாங்க, வாண்டடாக வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திய மக்கள் என்ன செய்கிறாங்க, வந்து பாய் மன்னிச்சிட்டேங்க, தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும். சிலருக்கு மனம் எப்படி இருக்குது தெரியுமா, அதை மன்னிச்சிட்டேன்னு வாயால் சொல்லுவாங்க ஆனால் மறக்க மாட்டாங்க. மறக்கவும் செய்யணும், மன்னிக்கவும் செய்யணும். அப்படி இருந்தால்தான் குரோதங்களும் வெறுப்பும் என்ன செய்யாது, உண்டாகாது. வெறுமனே மன்னிச்சிட்டேன் என்ற இந்த ஒரு வார்த்தையினால் ஒரு இணக்கம் ஏற்படுமா என்று சொன்னால், மன்னிப்பதனால் மாத்திரம் இரக்கம் ஏற்படாது. மன்னித்து மறக்கிறோம் அல்லவா, அதனால் தான் இரக்கமும் ஒரு நல்ல நல்லிணக்கமும் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பல பேர்கள் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்காத பல மக்களையும் பார்க்கிறோம். மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கேட்குறாள்கிட்ட கூட நேரடியாக பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டான். அந்த அளவிற்கு ஒரு நிலை. இப்போ இப்போ என்ன ஆகும் தெரியுமா, மன்னிப்பு கேட்குறவர் என்ன செய்வார், அவனுக்கு என்ன அவ்வளோ கொடுப்பு, போய் ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்குறேன் மதிக்க மாட்டானே, வந்து பேச மாட்டானே என்று சொல்லி ஒரு மனுஷன் மனுஷனாக மாறுவதற்கு வாய்ப்பளிக்காதவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. அவன் நல்லவனாக மாறுவதற்கு ஒரு நல்ல பண்பை கொண்டு சீர்திருத்தவாதியாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமைய வேண்டுமே தவிர, ஒருவன் கெட்டவனாக மாறுவதற்கு நம்ம முன்னோடியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் சையத்தன் ஃபில் இஸ்லாம், யார் இஸ்லாத்தில் ஒரு கெட்ட முன்மாதிரியை ஏற்படுத்துகிறாரோ அந்த கெட்ட முன்மாதிரியால் பல பாதிப்புகள் ஏற்படும் என்று சொன்னால், அதை மக்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவமும் இவரை வந்து சென்றடைகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபில் இஸ்லாம், ஒரு அழகான முன்மாதிரியை யார் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறாரோ அலைஹி விசுருஹா, அந்த நன்மையை பார்த்து இவர் செய்வார், இவரை பார்த்து அவர், அவரை பார்த்து இவர், அவரை பார்த்து இவர் என்று மற்ற எல்லா மக்களும் இந்த பண்பை கையில் எடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நன்மையும் உங்களுக்கு வந்து சேர்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பல நல்ல மக்களை உருவாக்கக்கூடியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பலருக்கு முன்னோடிகளாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட மிக முக்கியமான ஒரு துவா என்னவென்று சொன்னால், ரப்பி என்னுடைய இறைவா என்னை இரையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்கு. இரையச்சவா நல்லவனுக்கு முன்னோடியாகன்னு சொல்லலை, இருக்கிறதிலேயே டாப், இருக்கிறதிலேயே இறைய நல்லவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதன் தான். அந்த மனிதனுக்கே என்னை முன்னோடியாக என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இவருடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை அங்கே இருந்த பலருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், நம்மில் ஒவ்வொருவரும் அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து பிறர் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய செயல்பாடுகளை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியார்.